வரலாற்று புதினங்கள் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு வரைக்கும் அதுல முதல் இடத்துல இருக்கிறது பொன்னியின் செல்வன் தான். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான படைப்பை கொடுத்த நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட பிறந்த நாள் இன்று. அவங்களோட பிறந்த நாள் விசேஷமா இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். இந்த வீடியோல நான் வந்து பொன்னியின் செல்வன் உலகத்துக்கு எப்படி வந்தேன், எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் கதை பத்தி எப்படி தெரிஞ்சது, இதை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த பொன்னியின் செல்வன் கதைக்குள்ள நான் எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவிதாஸ் கதை பாட்காஸ்ட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது நண்பர்களே. அந்த யூடியூப் சேனல் பத்தி உங்களை கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அம்மா வந்து அவ்வளோ சிறப்பா அவங்களோட வாய்ஸுக்கே வந்து கதை கேட்கலாம், அவ்வளோ சிம்பிளா எளிதான தமிழ்ல சிம்பிள் தமிழ் யூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் நாவல்ஸ் வந்து. அதுல நான் வந்து எதேச்சியா தான் அந்த அம்மாவோட வீடியோ வந்து, அதாவது இந்த பொன்னியின் செல்வன் கதை வந்து அவங்க வந்து ஆடியோ வடிவத்துல அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஆடியோ வடிவத்தில் அப்லோட் பண்ணியிருந்தது. அதே மாதிரி எளிதான தமிழ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, எப்போ எப்படியும் நமக்கு வந்து சிம்பிள் தமிழ் வந்து வரும் இல்லையா, ஸோ அதனால கேட்டு பார்க்கலாமே, பிடிச்சிருந்தா நாம வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து பொன்னியின் செல்வன் கதைக்குள்ளேயே வந்தேன். அப்படி வந்த நான் வந்து அந்த அம்மா வந்து ஏற்கனவே வந்து அந்த டைம்ல வந்து நான் வந்து லாக்டவுன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து இந்த கதைக்குள்ளேயே வந்தேன். ஸோ அப்படி நான் வந்த டைம் பீரியட்ல வந்து அந்த அம்மா வந்து ஏற்கனவே ஒரு 2-3 பாகங்கள் வந்து முடிச்சுட்டு 4ஆம் பாகத்தில் வந்து இருந்தாங்க. அந்த அம்மா பொன்னியின் செல்வன் கதை எக்ஸ்பிளனேஷன்ல 4ஆம் பாகத்தில் எல்லாம் இருந்தாங்க. ஸோ நான் வந்து லேட்டாக தான் வந்திருந்தேன். ஸோ நான் வந்து கண்டினியூஸாக கேட்க ஆரம்பிச்சிட்டேன். கதை வந்து ஒரு 4 எபிசோட் கேட்ட உடனே எனக்கு வந்து அந்த கதையிலிருந்து வெளியவே வர முடியல. அப்புறமா வந்து 5th எபிசோட்ல இருந்து நான் வந்து கண்டினியூஸாக கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா வந்து எனக்கு வந்து கேட்கிற கண்டினியூஸாக கேட்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு வந்து அந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், அதே மாதிரி கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து அங்கங்கே சில, அதாவது நமக்குள்ளே வந்து ஒரு சில கேள்விகளுக்கு, அதாவது சில கேள்விகள் வரக்கூடிய அளவுக்கு அங்கங்கே சில சஸ்பென்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே வியப்பாக இருந்தது. அதே மாதிரி இந்த சஸ்பென்ஸ்கெல்லாம் எப்படி பதில் கொடுப்பாங்க கடைசியில், ஸோ அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே அப்படின்னு எனக்குள்ளேயே வந்து நிறைய கேள்விகள் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி சோழ சாம்ராஜ்யத்துக்கே போறவர், அதாவது சோழ சாம்ராஜ்யத்துல இருக்கிறேனோ அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. அந்த அளவுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க அந்த அம்மா. ஸோ அப்படி நான் வந்து பொன்னியின் செல்வன் கதையை வந்து அந்த அம்மா எக்ஸ்பிளைன் பண்ண அந்த வீடியோஸ் இருக்கு இல்லையா, அந்த வீடியோஸ் எல்லாம் எல்லா வீடியோஸும் பார்த்து அப்புறமா வந்து இந்த கதையை வந்து எப்படியாவது நான் படிக்கணும், படித்து இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்கு, அதாவது எனக்குள்ளேயே வந்து உண்டாயிற்று. ஸோ அதனால அந்த கதை வந்து புத்தகங்கள் இருக்குது இல்லையா, அந்த புத்தகங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கலாம். எனக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாது தான் அந்த டைமில் தெரியாது, ஆனால் இதுக்காகவே தமிழ் எப்படியாவது வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு, எப்படி சொல்கிறது, ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு சொந்தமாக பயிற்சி எடுத்து வீட்டில் எப்படியும் லாக்டவுன் காலேஜ் எல்லாம் இல்லை, ஸோ அதனால் வீட்டில் இருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் வீட்டில் அஇயில் இருந்து தொடங்கி ஒவ்வொரு, அதாவது தமிழ் மொழியை வந்து அஇ உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு நிதானமாக படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். பொன்னியின் செல்வன் வந்து ரொம்ப நிதானமாக படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. முதல் பாகம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து எனக்கு வந்து முடிக்கிறதுக்கு முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாம் நிறையவே இருந்தது. ஆனால் எந்த கேள்விகள், எந்த டவுட்ஸ், எந்த நெகட்டிவிட்டி தாட்ஸ் வந்தாலுமே அது எதுவுமே வந்து பொருட்படுத்தாமல் நான் வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த கதையை வந்து முடிக்கணும், இந்த 5 பாகங்கள் இருக்கிற இந்த கதையை வந்து எப்படியாவது டீட்டெயிலாக நான் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை விட இன்ட்ரெஸ்ட், அந்த கதை பற்றி அந்த கதையிலிருந்து வெளியவே வர முடியல என்னால். ஸோ அதனால் அந்த கதை வந்து ஒவ்வொரு லைன் படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து நான் ரொம்ப டைம் எடுப்பேன். அதாவது ஒவ்வொரு லைன் படிக்கும்போது ஒரு 2 நிமிஷம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு டைம் எடுப்பேன். ஏன்னா புதுசு இல்லையா, நான் வந்து எப்படியும் தமிழ் மொழியில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கேன். நான் ஒரு எல்போர்ட் தான். ஸோ அப்படி வந்து தொடங்கி அப்படியே படிச்சுக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறப்போ அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே போனேன். ஸோ இப்படி படிக்கிறப்போ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நண்பர்களே, நான் இப்போ பேசுகிறப்போ இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம்,
தமிழ் தமிழ் பற்றி எதுவுமே தெரியாமல் எப்படி நீயே வந்து தமிழ் கற்றுக்கிட்ட, அது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்படி சாத்தியம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சயின்டிஃபிக்கலாக ரீசன் கொடுக்குற கேளுங்க. நான் வந்து என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து தமிழ்நாடு தான், நான் வந்து பிறந்தது தமிழ்நாடு தான், அதாவது வேலூர் டிஸ்ட்ரிக்டில், அதாவது என்னோட ஊர் வந்து குடியாத்தம் தான். ஸோ இப்படி இருக்கிறதுனால அப்பப்போ என்னோட, அதாவது நான் வந்து ஊருக்கு போயிட்டு வருவேன், அதே மாதிரி லீவ் வந்தால் நான் வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கெல்லாம் நான் வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருப்பேன். ஸோ அங்கே இருக்கிறப்போ நிறைய அங்கே எல்லாம் தமிழ் சேனல்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ தமிழ் எல்லாம் நான் தமிழ் சேனல்ஸ் தான் நானும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய அவங்க பேசுகிற தமிழ் மொழியை வந்து நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதாவது எனக்கு வந்து அப்சர்வேஷன் நிறைய விஷயங்கள் வந்து நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே எத்தனையோ விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஸோ அப்படி தான் நான் வந்து அங்கே கேட்ட சில எத்தனையோ வார்த்தைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி வீட்டில் நம்மளோட அப்பா அம்மா அவர்கள் வந்து என்னோட அப்பா அம்மா அவர்கள் வந்து அவங்க கூட பிறந்தது வந்து தமிழ்நாட்டில் தான். ஸோ அவங்க படித்ததெல்லாம் தமிழ் அப்படின்றதுனால அவங்க பார்க்குறதும் கூட தமிழ் சேனல்ஸ் தான் நிறைய பார்ப்பாங்க. ஸோ அவங்க கூட நான் உக்காந்து பார்க்கும்போது எத்தனையோ வார்த்தைகள் வந்து எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. சில வார்த்தைகள் வந்து எனக்கு தெரியாமல் இருக்கிற சில வார்த்தைகள் வந்து என்னோட, அதாவது என்னோட அப்பா கூட உக்காந்துட்டு நான் டிவி பார்க்கும்போது அவங்க கூட நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன், இந்த வார்த்தை என்ன, இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன, இப்படியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் படிப்படியாக இந்த தமிழ் பற்றி, இந்த தமிழ் மொழியை பற்றி நான் வந்து கற்றுக்கிட்டே வந்தேன். ஸோ அப்படி கற்றுக்கிட்டே வரும்போது ஒரு நாள் இந்த பொன்னியின் செல்வன் கதையை வந்து இந்த மாதிரி கதை இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, சரி எப்படியாவது இந்த கதைக்குள்ளே இறங்கிட வேண்டியதா, எப்படியாவது இந்த கதை படிக்கணும், இந்த கதை படிக்கணும்னா நான் தமிழ் கற்றுக்கணும்னா அதுக்கு வந்து எப்படியாவது வந்து நான் வந்து சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு இந்த தமிழ் மொழியை வந்து எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு எனக்குள்ளேயே ஒரு சபதத்தை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி சபதத்தை எடுத்துக்கிட்டு நான் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே எல்லாமே எழுதுறதுக்கு ஆரம்பித்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். பொன்னியின் செல்வன் வந்து கதையை வந்து ஸ்டார்டிங் நான் வந்து படிக்கிறப்போ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகத்தான் இருந்தது. அதாவது பொன்னியின் செல்வன் கதையில் வந்து எந்த மாதிரி தமிழ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது என்ன மாதிரி ஆட்கள் வந்து படிக்கும்போது எனக்கு வந்து கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனாலும் அது வந்து எப்படியாவது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாம், அதாவது இது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்கிறதா, எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. அந்த தமிழ் தாயோட ஆசீர்வாதம் தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு நான் தமிழ் பேசுகிறேன்னா அதுக்கு முக்கிய காரணமே எனக்குள்ளே இருந்த அந்த ஆர்வம், அதே மாதிரி எப்படியாவது கற்றுக்கணும் எனக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கையும், அதே மாதிரி அந்த தமிழ் தாயோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அதை தவிர நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ ஒரு அதிசயம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அந்த தமிழ் தாயோட ஆசீர்வாதம் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் வந்து எப்போவுமே வந்து அந்த தெய்வ கடவுள்கிட்ட நான் வேண்டுக்கிறேன். கல்வெட்டுக்கள், தமிழ் கல்வெட்டுக்கள், கோயிலுக்கு போகும்போது தமிழ் கல்வெட்டுக்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிய அந்த தமிழ் கல்வெட்டுக்கள் வந்து பார்க்கும்போது ஒரு எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது எனக்கு. அந்த தமிழ் கல்வெட்டுக்கள் வந்து கையில் வந்து தொடும்போது அவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து கோயிலுக்கு வராங்க, கோயில இருக்கிற கருவறைக்குள்ள இருக்கிற சாமி தான் பார்க்குறாங்க தவிர, அங்க இருக்கிற கல்வெட்டுக்களா இருக்கட்டும், அதே மாதிரி அங்க இருக்கிற தூண்கள்ல இருக்கிற புடைப்பு சிற்பங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கணும், இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து இன்னைக்கு இருக்கிற எத்தனை பேர் வந்து காட்டுறாங்க, எத்தனையோ பேர் வந்து காட்டவே மாட்டாங்க. எத்தனையோ பேருக்கு வந்து வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கணும், கோயில்களுக்கு பின்னாடி இருக்கிற எத்தனையோ செய்திகள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமே இன்னைக்கு யாருக்குமே இல்லை. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் எனக்கு வந்து சோகம் தான் கொடுக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அப்படிதான் இந்த பொன்னியின் செல்வன் கதைக்குள்ளேயே நான் வந்தேன். ஸோ அப்படி வந்த நான் இந்த பொன்னியின் செல்வனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நிதானமாக ரொம்ப டைம் எடுத்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு இந்த கதையை வந்து நான் படித்து முடிச்சுட்டேன். இப்போ வந்து இந்த அளவுக்கு தமிழ் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் பொன்னியின் செல்வன் கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கதை மூலமாக நிறைய புது வார்த்தைகள் வந்து நான் தெரிஞ்சு வச்சுருப்பேன். சில வார்த்தைகள் வந்து படிக்கும்போது எனக்கு பொருள் தெரியலைன்னா நான் கூகுளில் தான் சர்ச் பண்ணுவேன். கூகுளில் சர்ச் பண்ணி நான் வந்து அந்த வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ இப்படி தான் பொன்னியின் செல்வன் கதையை வந்து நான்
படித்து முடிச்சுட்டேன். ஸோ படித்து முடிச்சு நான் சும்மா விட்டேனா, சும்மா விடலை. படித்து முடிச்சுட்டு எப்படியாவது இந்த கதையை வந்து மறுபடியும் ஸ்டோரி டெல் ஆப்பில் வந்து கேட்டே ஆகணும் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணேன். ஏன் ஸ்டோரி டெல் ஆப்பில் வந்து மறுபடியும் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்டோரி டெல் ஆப்பில் வந்து பாம்பே கண்ணன் அவர்கள் வந்து அவங்களோட டீம், நீங்கள் உங்களை கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாம்பே கண்ணன் அவர்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக இந்த கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரி டெல் ஆப்பில். ஸ்டோரி டெல் ஆப்பில் நீங்கள் ஒருவேளை இந்த கதையை வந்து கேட்கலனா கண்டிப்பாக கேளுங்க. ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் அதாவது வித் மியூசிக்கலாக ட்ராமா வடிவத்தில் இந்த கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே வந்து அதாவது இந்த கதையில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே வந்து ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்குமே வந்து வேறு வேறு ஆட்கள் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட டீமில் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களோட டீமில். ஸோ எல்லாருமே ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குமே வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கதை வந்து அவங்க அதாவது இங்கே புக்கில் இருக்கிறது தான் அவங்க படிப்பாங்க. ஆனால் அந்த அப்படி படிக்கிறப்போ ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் எப்படி வந்து டோன் கொடுக்கணும், எப்படி எந்த மாதிரியான மியூசிக் கொடுக்கணும் பேக்ரவுண்டில். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ட்ராமா வடிவத்தில் கேட்கும்போது நமக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய வெப்சீரிஸ் வந்து நம்மளோட மனக்கண் முன்னாடி வந்து நிற்கும் அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஸோ பெரிய வெப்சீரிஸ் அதாவது ஒரு பாகமுமே வந்து 14 மணி நேரம் இருக்கும். ஸோ 14 மணி நேரம் இருந்தாலுமே நான் வந்து ஒரு நாளைக்கு 7 hours கேட்டு முடிப்பேன். 7 hours கேட்டு முடிச்சுட்டு மறுநாள் வந்து மறுபடியும் 7 hours கேட்டு முடிச்சுட்டு ஒரு பாகம் முடிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டோரி டெல் ஆப் மூலமாக இந்த கதையை வந்து படித்து முடிச்சுட்டு அதாவது கேட்டு முடிச்சுட்டேன். ஸோ ரெண்டு வாட்டி, ஒரு வாட்டி ஸ்டார்டிங்கில் வந்து கவிதாஸ் கதை பாட்காஸ்ட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமாக கதையை வந்து கேட்டு முடிச்சுட்டேன். அதே மாதிரி மறுபடியும் புத்தகங்களை வாங்கி படித்து முடிச்சுட்டேன். அது படிக்கிறதுக்காக நான் வந்து தமிழ் வந்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி அதுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோரி டெல் ஆப் மூலமாக மறுபடியும் கதையை வந்து கேட்டு முடிச்சுட்டேன். அதே மாதிரி மறுபடியும் வந்து இந்த கதை வந்து 5ஆம் பாகம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 2ஆம் பாகமும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 2ஆம் பாகம் பிடிக்கிறதுக்கு காரணமே பூங்குழலி தான். ஸோ பூங்குழலி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் மேலே எனக்கு வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த பூங்குழலி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை வந்து நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப விசித்திரமான ஒரு கேரக்டர், குறும்புத்தனமான ஒரு கேரக்டர். சில சமயம் வந்து அதாவது டிப்ரெஷனாக இருந்தாலுமே சரி, சந்தோஷமாக இருந்தாலுமே சரி, அவங்க கிட்டே இருக்கிற அந்த படகின் மூலமாக கடல் நடுவில் போய் கடல் கிட்ட அதாவது கொந்தளித்து கொண்டிருக்கிற கடல் கிட்ட அவங்களோட சோகத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. அவங்க சந்தோஷமா இருந்தாலுமே அந்த சந்தோஷத்தையும் கூட அந்த சமுத்திரராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சமுத்திரராஜன் கிட்ட இவங்க வந்து இவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து பூங்குழலி அவர்களோட ஃபீலிங்ஸ் வந்து பூங்குழலி வந்து அந்த சமுத்திரராஜன் கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. இது வந்து நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து கதை சொல்றப்பவே வந்து அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட பூங்குழலி அவர்களும் வந்து ஒரு சீன்ல சொல்லுவாங்க, நான் வந்து தரையில இருக்கும்போது தான் என்னோட பேர் வந்து பூங்குழலி, ஆனா நான் வந்து கடல் நடுவுல அதாவது கடலுக்கு வந்துட்டேன்னா என்னோட பேர் வந்து சமுத்திரகுமாரிதா அப்படின்னு சொல்லுவா வந்தியத்தேவன் கிட்ட வந்து பூங்குழலி அவர்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்பேற்பட்ட அழகான ஒரு கதாபாத்திரம் பூங்குழலி அவர்களோட பாடலை வந்து நான் இந்த காணொலியில பாடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து பூங்குழலி அவர்கள் பத்தி இந்த ஒரு யூடியூப் சேனல்லயே வந்து அவங்களோட பாடலை வந்து நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன். அந்த காணொலியில வந்து அவங்களோட பாடலை வந்து நானே பாடியிருக்கேன், ஒரு வாட்டி நானே பாடியிருக்கேன். ஸோ இந்த ஒரு காணொலியிலுமே வந்து நான் பாடணும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை வாட்டி பாடினாலும் எனக்கு வந்து சலிப்பு தட்டாது. அதே மாதிரி இந்த 2ஆம் பாகமுமே சரி, 5ஆம் பாகமுமே சரி, அதாவது பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் 5ஆம் பாகம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாகங்கள். பொன்னியின் செல்வனே பிடிக்கும், அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு பாகங்கள்னால் இந்த 2ஆம் பாகம், அதே மாதிரி கடைசி பாகமான தியாக சிகரம். ஸோ அது அந்த தியாகசிகரம் எதுக்கு பிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியாகசிகரம் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அதே மாதிரி அந்த முடிசூட்டு விழா நடக்கும்போது நம்மளோட பொன்னியின் செல்வன் அவர்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க, அதாவது யாருக்குமே தெரியாமல் லாஸ்டில் வந்து சேந்தன் அமுதன் அவர்களுக்கு தான் முடிசூட்டணும் அப்படின்ற ஒரு பிளான் வந்து ஏற்கனவே போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த பிளானை பற்றி யாருக்கும் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. கடைசியில் வந்து சேந்தன் அமுதன் அவர்களுக்கு தான் வந்து முடிசூட்டணும் அப்படின்னு வந்தியத்தேவன் அவர்கள்கிட்ட சொல்லுவாங்க. வந்தியத்தேவனுக்கும் வந்தியத்தேவன் அவர்களும் பொன்னியின் செல்வன் அவர்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்தை வந்து வெற்றிகரமாக வந்து நடத்தி வந்து முடிப்பாங்க.
ஸோ அந்த ஒரு போர்ஷன் வந்து அதாவது படிக்கும்போது மனக்கண் முன்னாடி ஒரு ஒரு காட்சியாக ஒரு 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 காட்சியாக வந்து படம் மாதிரி ஓடும் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த சீன்ஸ் வந்து அவங்களோட எழுத்துக்கள் மூலமாக, அதாவது அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு, அவங்களோட இமேஜினேஷன் பவர், அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ், அதே மாதிரி அவங்களோட ரைட்டிங் ஸ்டைலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது வாசிப்பாளர்களுக்கு கல்கியோட ரைட்டிங் ஸ்டைலே வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ இப்போ நான் பூங்குழலி அவர்களோட பாடலை வந்து பாடுறேன், பொறுமையோடு கேளுங்க. ஏதாவது தப்பு இருந்தால் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா எனக்கு வந்து உங்கள் அளவுக்கு தமிழ் தெரியாது. ஸோ அதனால் இதுவரைக்கும் நான் பேசின விஷயங்களில் ஏதாவது தப்பு இருந்தால் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, ஏதாவது பிழை இருந்தால் நான் பேசுகிற தமிழில் ஏதாவது பிழை இருந்தால் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க நண்பர்களே. ஸோ இப்போது பாடலை வந்து தொடங்கலாம். அலை கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதே, நிலமகளும் துயிலுகையில் நெஞ்சகந்தான் பதைப்பதுமே. அலைக்கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல்தான் பொங்குவதே, நிலமகளும் துயிலுகையில் நெஞ்சகந்தான் பதைப்பதுமே. இன்னும் இருக்கு பாடல் வந்து, இன்னும் இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னும் இருக்கிற பாடலை வந்து பாடலாம், ஆனால் காணொளி வந்து ரொம்ப பெருசாயிடும். இப்போவே வந்து நிறைய நான் பேசிட்டேன். ஸோ இன்னைக்கு பொன்னியின் செல்வன் என்ற அற்புதமான புதினத்தை கொடுத்த நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட பிறந்த நாள். அவர்கள் பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா அவங்க வந்து எழுத்தாளர், விமர்சகர், சுதந்திர போராளி. ஏன்னா 1921 மகாத்மா காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்குறாங்க. மகாத்மா காந்தியடிகளோட கருத்துக்களுக்கு ஈர்க்கப்பட்டு நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து அவங்களோட பள்ளி படிப்பை வந்து பாதியிலே வந்து துறந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு வந்து சேர்றாங்க. அப்புறமா வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு அவங்க வந்து ஓராண்டு சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட, அதாவது நம்மளோட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க எழுதிய அலை ஓசை அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு இது ஒரு அற்புதமான ஒரு புதினம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த அலை ஓசைக்கு, அவங்க எழுதிய இந்த அலை ஓசைக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து வந்திருக்கிறது. ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அலை ஓசையாக இருக்கட்டும், மோகினி தீவு, பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, இதெல்லாமே வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா நான் படித்த புத்தகங்கள் இது வந்து, இதில் நிறைய புத்தகங்கள், அதாவது பொன்னியின் செல்வன், அலை ஓசை, மோகினி தீவு, இதெல்லாம் வந்து படித்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சிவகாமியின் சபதம், இதெல்லாம் வந்து ஆடியோ வடிவத்தில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படி இன்னும் நிறைய சிறுகதைகள், கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சமூக புதினங்கள் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் படிக்கலை. முக்கியமாக நான் படித்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து எழுதிய கதைகள் வந்து எது வந்து நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலை ஓசை, பொன்னியின் செல்வன், அலை ஓசை, மோகினி தீவு, பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம். சிவகாமியின் சபதம் வந்து ஆடியோ வடிவத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள் அப்படின்றதுனால இந்த ஒரு விசேஷ ஒரு காணொளி வந்து போடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ நான் பேசுகிற தமிழில் நிறைய பிழைகள் இருக்கலாம். ஏன் நான் பேசுகிற தமிழில் பிழைகள் இருக்கோ அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே அதுக்கான காரணத்தை வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் நான் பேசுகிற தமிழில் ஏதாவது பிழை இருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் நண்பர்களே. ஸோ உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு விஷயம், பொன்னியின் செல்வன் செப்டம்பர் 30 ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே, நம்ம எல்லாருமே, முக்கியமாக பொன்னியின் செல்வன் ஃபேன்ஸ் வந்து ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம் இப்போ செப்டம்பர் 30 ரிலீஸ் ஆக போகுது. எத்தனையோ பேர் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து இந்த கதையை வந்து எப்படியாவது வந்து படமாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி முடியாமல், சில காரணங்களால் முடியாமல் சைடில் வச்சுட்டு இருந்த ப்ராஜெக்டை வந்து மறுபடியும் எடுத்து அதை தன்னோட ட்ரீம் ப்ராஜெக்டாக அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எப்படியாவது இந்த கதையை வந்து படமாக்கணும் அப்படின்னு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு நம்மளோட மணிசர் அவர்கள் வந்து இப்போது அந்த கதையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது வந்து படம் வரப்போகுது, அதாவது 70 ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 70 வருஷமாக அதாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமல் இருந்த ஒரு
கதையை வந்து படமாக, அதாவது இந்த கதையை வந்து 70 வருஷமாக எடுக்கணும் படமாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கதையை வந்து இப்போது படமாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ படம் வரப்போகுது. எத்தனையோ பேருக்கு வந்து இந்த படம் வந்து எமோஷ்னல் அப்படின்னே சொல்லலாம், ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா அதில் நானும் ஒருத்தன் தான். ஏன்னா பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொன்னாலே எமோஷ்னலாக நான் கனெக்ட் ஆகிருக்கேன் அந்த கதைக்கு, அந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்குமே சரி, அந்த கதை அதாவது அந்த கதையில் வரக்கூடிய அந்த கதை வந்து வெறும் ஒரு கதையாக மட்டும் பார்க்காம அந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரங்களை வந்து எத்தனையோ கதாபாத்திரங்களுக்கு வந்து எத்தனையோ பேர் வந்து ஃபேன்ஸ் ஆயிருக்காங்க. முக்கியமா வந்தியத்தேவனா இருக்கட்டும், பொன்னியின் செல்வன் அவர்களா இருக்கட்டும், குந்தவை, ஆழ்வார்க்கடியார் நம்பி, பூங்குழலி, மணிமேகலை, ஸோ இந்த கதாபாத்திரங்களை எல்லாமே வந்து நாம மறக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எமோஷனல் இருக்கிற ஒரு கதை தான் பொன்னியின் செல்வன். அதாவது எமோஷனலி கனெக்ட் ஆயிருக்கிற எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே எமோஷனலி கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு கதை தான் பொன்னியின் செல்வன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பொன்னியின் செல்வன் கதையை வந்து இப்போ படமாக வரப்போகுது. ஸோ ரொம்ப ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே வந்து. ஸோ படம் வரட்டும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் கதை வந்து எப்படியாவது வந்து கன்னட மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நான் இதே யூடியூப் சேனலில் பொன்னியின் செல்வன் கதையை வந்து 5 பாகங்களில் எழுதப்பட்ட இந்த கதையை வந்து சுருக்கமாக எங்கேயுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் சிம்பிளாக நான் வந்து கன்னட மக்களுக்கு இந்த கதையை வந்து சிம்பிள் அதாவது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சு கொடுத்துருக்கேன். எபிசோட்ஸ் மூலமாக நான் வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கன்னட மக்களும் வந்து நிறைய பேர் வந்து அதை அந்த கதையை வந்து கேட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து ரொம்ப அற்புதமான கதை அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்தா டவுட்ஸ் கேட்கறாங்க. சோ ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த கதையை வந்து நான் படித்து கன்னட மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா படம் வரப்போகுது, பேன் இண்டியன் மூவி அப்படின்றதுனால எல்லா மொழிகளிலுமே வந்து படம் வரும். கன்னடத்திலுமே வந்து இந்த படம் வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ கன்னடத்தில் வரப்போகிற இந்த பொன்னியின் செல்வன் கதையை வந்து, அதாவது பொன்னியின் செல்வன் கன்னடா வெர்ஷன் வந்து பார்க்குறதுக்காக கன்னட மக்கள் வந்து தியேட்டருக்கு போகிறாங்க இல்லையா. ஸோ அப்படி போகும்போது அவங்களுக்கு வந்து கன்னட மக்களுக்கு வந்து இந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன, இந்த கதை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால அவங்க வந்து தியேட்டருக்கு போய் படம் பார்க்கும்போது சில கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் மூவி அப்படின்றதுனால கன்ஃபியூஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இல்லையா, அதாவது குழப்பங்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால அப்படி குழப்பங்கள் ஏற்படக்கூடாது, கன்னட மக்கள் வந்து இந்த பொன்னியின் செல்வன் கதையை வந்து தியேட்டருக்கு போய் பார்க்கும்போது எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் அந்த படத்தை வந்து ஐமேக்ஸில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கதையை வந்து நான் கன்னட மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம். ஏன்னா நாலேஜ் அப்படின்றது நமக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து இந்த கதையை வந்து படித்து முடிச்சுட்டேன், இந்த கதையை வந்து யூடியூப் சேனல் மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம், அதாவது இந்த மாதிரி படம் வேற வரப்போகுது, இது வந்து இந்த கதையை வந்து எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து பகிர்ந்துக்கலாமே, ஷேர் பண்ணிக்கலாமே. அதாவது நாலேஜ் வந்து எப்போவுமே வந்து நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை வந்து எப்படியாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு தெரியாதவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். ஸோ அதாவது நாலேஜ் வந்து எப்போவுமே வந்து ஷேர் பண்ணணும் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் நான் வந்து இந்த கதை வந்து கன்னட மக்களுக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக கன்னட மக்களுக்கும் இப்போ இந்த கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டேன். எப்போவும் வந்து நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கையில் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ பொன்னியின் செல்வன் கதை வந்து கன்னடத்தில் நான் என்ன எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த எல்லா எபிசோட்ஸோட பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களில் யாருக்காவது கன்னடா வந்தால் ஒரு வாட்டி நீங்கள் பார்க்கலாம், அந்த நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற விதம் எப்படி இருக்குது, அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வாட்டி அந்த கதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் எப்படி இருக்குது, உங்களோட கருத்துக்களை வந்து அந்த கதையை வந்து நீங்கள் ஒரு எபிசோடோ அல்லது 2 எபிசோடோ கேட்டு நீங்கள் கருத்துரை பட்டியில் நீங்கள் தெரிவிக்கலாம். அதாவது சும்மா ஒரு எல்லாருக்குமே வந்து பொன்னியின் செல்வன் கதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு பொன்னியின் செல்வன் பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட அபிப்பிராயத்தை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போவே காணொளி வந்து அதிகமாகிடுச்சு, நிறைய பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க நண்பர்களே. இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம், பாசிட்டிவாக இருங்க, கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.